هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுடன் மூன்று நாட்களுக்கு அதிகமாக பேசாமல் இருக்க முடியுமா என்பது அடுத்து கேட்கப்பட்டுள்ள கேள்வியாகும். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இது பற்றி பல்வேறு ஹதீஸ்களிலே எமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். அதில் ஒரு ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே 6077 இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை தனது சகோதரர் ஒருவரை மூன்று நாட்களுக்கு அதிகமாக அவரை வெறுத்திருக்க கூடாது. அந்த இருவரும் சந்தித்துக் கொள்ளுகின்றார்கள், இவரும் அவரை புறக்கணித்து செல்லுகின்றார், அவரும் இவரை புறக்கணித்து செல்லுகின்றார். இந்த இருவரில் யார் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றாரோ அவர்தான் சிறந்தவராவார் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்டவர்கள் மனிதன் என்ற அடிப்படையிலே தங்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற விரோத குரோதங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்படியே இரண்டு நபர்களுக்கு இடையிலே இவ்வாறு சொந்த குரோத விரோதங்களின் காரணமாக இருவர் தங்களிடையே பேசிக் கொள்ளாமல் இருக்கின்றார்கள் என்றால் அது மூன்று நாட்களுக்கு மேலாக நீடிக்கவும் கூடாது. அதற்கிடையிலே இருவரிலே ஒருவர் மற்றவரை முந்திக்கொண்டு சக முஸ்லிமோடு இவ்வாறான அற்ப விடயங்களை மறந்து முஸ்லிம்களுக்கு இடையிலான சகோதரத்துவம் மிக முக்கியம் என்பதை உணர்ந்து அவர்கள் சகோதரர்களாக மாறிவிட வேண்டும். அதே நேரத்தில் மற்றொரு முக்கியமான விடயத்தை இந்த இடத்திலே இந்த சட்டத்தை நாம் பின்பற்றுவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இமாம் புகாரி அவர்களும் இந்த ஹதீஸை பதிவு செய்ததன் பிறகு அல்லாஹுக்கு மாறு செய்கின்றவரை வெறுப்பது, அவரை புறக்கணித்து நடப்பது அது ஆகுமானது என்ற அடுத்த தலைப்பை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். அதிலே இமாம் புகாரி பதிவு செய்கின்ற ஒரு ஹதீஸ், நபியுடைய காலத்திலே அன்றைய கால ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் இமாமாகிய நபி அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்த நிலையிலே ஒரு யுத்தத்திற்கு செல்வதற்குரிய பெயர்களில் கஅப் பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்களை பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் பொதுபோக்கின் காரணமாக அவர்கள் தங்களுடைய பெயரை பதிவு செய்துவிட்டு அந்த யுத்தத்திலே அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இதுபோன்ற இன்னும் இரு சஹாபாக்கள் உட்பட மூன்று முஸ்லிம்களோடு ஏனைய எந்த ஒரு முஸ்லிமும் கதைக்கக்கூடாது, தொடர்புகள் வைக்கக்கூடாது என்று நபி அவர்கள் தடை செய்திருந்தார். இது அல்லாஹுக்கு மாறு செய்ததற்காக, அல்லாஹுக்காக இவ்வாறு கதைக்காமல் இருப்பதென்பது இங்கே நபி அவர்கள் தடை செய்த அந்த வரையறைக்குள் அடங்க மாட்டாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றொரு பொதுவான ஹதீஸிலும் கூறப்பட்டுள்ள உண்மை, ஒரு மனிதனை விரும்புவதும் வெறுப்பதும் அல்லாஹுக்காக என்றிருக்குமானால் அது ஈமானின் சிறப்பை வெளிப்படுத்தக்கூடியது என்பது மிக தெளிவாக ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நாம்
நபியுடைய காலத்தை போன்று ஒரு இமாமின் கீழ் வஹியை பின்பற்றுவதற்காக ஒரு ஜமாஅத்தாக மாறிவிட வேண்டும். அதிலுள்ள ஒவ்வொரு முஸ்லிமுடனும் நாம் எக்காரணம் கொண்டும் சகோதரத்துவத்திற்கு முரணாக அவர்களை பகைப்பதோ பொறாமை கொள்வதோ இதுபோன்ற தீய விடயங்களை ஒருவர் மற்றவருக்கு ஒருபோதும் செய்யக்கூடாது. அந்த வகையிலே சக முஸ்லிமோடு எக்காரணம் கொண்டும் கோபிக்கக்கூடாது. தற்செயலாக அவ்வாறு பகைமை ஏற்பட்டால் கூட அது 3 நாட்களுக்கு அதிகமாக நீடிப்பதற்கு ஒருபோதும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது. முதலிலே முந்திக் கொண்டு கோபித்த அந்த இருவரில் மற்றவரோடு யார் கதைக்கின்றாரோ, சலாம் கூறி பகைமையை நீக்கிக் கொள்ளுகின்றாரோ அவர்தான் சிறந்தவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாவங்கள் செய்கின்றவர்களை அவர்களை திருத்துவதற்காக, அந்த பாவத்திலிருந்து அவர்கள் விடுபடுவதற்காக ஒரு அமீரின் கட்டளைப்படியோ, அல்லது அவர் பாவம் செய்கின்றார் என்ற காரணத்தினால் மற்றொரு முஸ்லிமை அதனை விட்டும் அவர் விலகி வரும் வரை அவரை வெறுப்பதென்பது, அது இந்த தடை செய்யப்பட்ட விடயத்திற்குள் அடங்காது. ஒருவரை திருத்துவதற்கு இவ்வாறு ஒருவரை வெறுக்க வேண்டிய நிலை இருந்தால் அவர் செய்கின்ற அந்த செயலை வெறுக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக அந்த மனிதரை வழிகேட்டிலே அவர் சென்றுவிடும் அளவிற்கு நாம் வெறுக்கக்கூடியவர்களாகவோ தூரமாக்கி விடக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடாது. எனவே இதனை புரிந்து ஒரு முஸ்லிம் வெறுமனே தமக்கிடையில் மற்றொரு முஸ்லிமோடு ஏற்படுகின்ற சுய குரோதங்களுக்காக, சுய வெறுப்புகளுக்காக 3 நாட்களுக்கு அதிகமாக மற்றொரு முஸ்லிமை வெறுக்கக்கூடாது என்பதே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டலாகும்.